வணக்கம். அகிலத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி பதவி பறிபோகும் ரணிலுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. 21வது திருத்த சட்டத்தை கூட்டமைப்பு ஆதரித்தது சரியானது, ஞா ஸ்ரீதரன் தெரிவிப்பு. 2 வாரங்களுக்குள் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரம். இலங்கையில் அரசு ஊழியர்களுக்கு புதிய திட்டம் நேற்று முதல் நடைமுறை. இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களின் விலைகள் 400 வீதத்தினால் உயர்வு. கொழும்பில் அமெரிக்க அதிகாரிக்கு அதிர்ச்சி கொடுத்த கொள்ளையர்கள். 6 மணத்தியாலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பால்மாவை சந்தைக்கு வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல். பாடசாலை கல்வியை இடைநிறுத்தும் மாணவர்கள். தேசிய அடையாள அட்டை பெறுவதற்கான கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வரும் மக்கள் கடந்த சில மாதங்களாக அமைதியாக உள்ளார்கள். இந்த நிலையில் மக்களை வீதிக்கு இறக்கும் வேலையை அரசாங்கம் மீண்டும் செய்தால் நாடு மீண்டும் குழப்பம் அடைந்து நாடாளுமன்ற அதிகாரத்தை மட்டுமல்ல ஜனாதிபதி பதவியையும் இழக்க நேரிடும் என பிவிதுரு ஹெல உறுமய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்வில தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பின் 21வது திருத்த சட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்தது தவறல்ல எனவும் அது சரியானது எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அரசமைப்பின் 21வது திருத்த சட்டம் 20வது திருத்த சட்டத்தை விட நல்லது எனவும் ஓரளவேனும் வரவேற்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டுள்ளார். 21வது திருத்தத்தை எதிர்த்தால் நாம் மொட்டுக்கட்சியினரின் 20வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக அமைந்துவிடும். இதனை தமிழ் தேசியத்தின் பால் சிந்திக்கும் ஒவ்வொரு தமிழனும் அறிவர். 20வது திருத்தத்தில் காணப்பட்ட ஜனாதிபதியின் அதிகாரங்கள் ஓரளவாக குறைக்கப்பட்டது. ஆணைக்குழுக்கள் பலவற்றின் சுயாதீன செயற்பாட்டை 20வது திருத்தம் பறித்து ஜனாதிபதியிடம் வழங்கியது. ஆனால் 21வது திருத்தம் ஆணைக்குழுக்கள் சுயாதீனமாக செயற்பட வலுகோலியது. பசேல் போன்றவர்களுக்காக இரட்டை குடியுரிமை 20வது திருத்த சட்டம் ஏற்றுக்கொண்டது. இதனை 21வது திருத்த சட்டம் அகற்றியது. 10 பேர் கொண்ட அரசமைப்பு பேரவையை 20 பேர் கொண்ட 20வது திருத்தம் அகற்றி ஜனாதிபதிக்கு ஏகபோக அதிகாரத்தை 20வது திருத்த சட்டம் வழங்கியது. ஆனால் 21வது திருத்தம் மீண்டும் அரசமைப்போடு பேரவையை கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் ஆணைக்குழுக்கள் சுயாதீனமாக இயங்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பசேல் அணியினர் நாடாளுமன்றத்தை 4.5 ஆண்டுகளின் பின்னர் தான் ஜனாதிபதி கலைக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று அடம் பிடித்தனர். மக்கள் விரும்பாத நாடாளுமன்றத்தை நீடித்து தமது செல்வாக்கை அதிகரிப்பதே பசேல் எனதும் மொட்டை கட்சியினரும் திட்டமாகும். அந்த திட்டம் 21வது திருத்தத்தால் முறியடிக்கப்பட்டுள்ளது. மொட்டை கட்சியினர் ராஜபக்சேக்களின் தீவிர ஆதரவாளர்களே. 21வது திருத்தத்தை கடுமையாக எதிர்த்தனர். ஆனால் தாம் வாக்கெடுப்பில் தோல்வியடைவோம் என்பதை அறிந்த பின்னர் வாக்கெடுப்பில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர்களது நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எவரும் எடுக்க வேண்டும் என்று தமிழர்கள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்த்து வாக்களித்த சரத் வீரசேகரின் நிலைப்பாடு சரி என்று நமது உறுப்பினர்கள் பாராட்ட வேண்டியதும் இல்லை. தன்முனைப்பான எதேச்சியான முடிவுகளை விட தமிழ் தேசிய மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க பெரும்பான்மை உறுப்பினர்களின் அர்த்தமுள்ள முடிவுகளையே தமிழர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதனை அனைவரும் அறிந்தால் முரண்பாடுகளை தவிர்க்க முடியும் எனவும் அவரது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிரந்தர சாரதி அனுமதி பத்திரம் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் வழங்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கு தேவையான பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக 600,000 தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தேவையான பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் குறித்த அட்டைகள் இலங்கைக்கு கிடைத்துவிடும் எனவும் திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் அரசு ஊழியர்களை இலக்கு வைத்து துவிச்சக்கர வண்டியில் பணிக்கு வருவதற்கான விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் வாரத்தில் ஒரு நாள் துவிச்சக்கர வண்டியில் பணிக்கு வருவதற்கான விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம், அதாவது அக்டோபர் 31 உலக நகரங்கள் தினத்தை முன்னிட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வாக அரசு ஊழியர்களிடையே சைக்கிளில் பயணித்தலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த வழித்திட்டம் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னர் வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பில், மேலும் நகர அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துவிச்சக்கர வண்டி மூலம் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியும். துவிச்சக்கர வண்டிகளை வாங்குவதற்கு நிதி மற்றும் அவற்றை பாதுகாப்பாக நிறுத்த இடஒதுக்கீடு உட்பட துவிச்சக்கர வண்டிகளில் கடமைக்கு செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் எமது ஊழியர்களுக்கு செய்து கொடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. துவிச்சக்கர வண்டி வெள்ளி துவிச்சக்கர வண்டியில் வேலைக்கு வாருங்கள் என்ற தோணி பொருளில் இந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் சில வகை மருந்து பொருட்களின் விலைகள் 300 முதல் 400% வரையில் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இறக்குமதி செய்யப்படும் மருந்து வகைகளுக்கு விலை பொறிமுறை அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என தனியார் மருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சந்தன கல்கந்தர் கோரியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், விலை சூத்திரம் ஔஷத கட்டுப்பாட்டு சபையினால் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், இது குறித்து அதிகாரங்களை தெளிவுபடுத்திய போதிலும் சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். 29% மற்றும் 40% என மருந்து பொருட்களின் விலைகள் உயர்வடைந்துள்ளன. எனினும் சில மருந்து வகைகளுக்கு விலை பொறிமுறை இல்லாமை காரணத்தினால் மருந்து பொருட்களின் விலைகள் 300 முதல் 400% வரையில் உயர்வடைந்துள்ளது. இறக்குமதியாளர்கள், மொத்த வியாபாரி மற்றும் சில்லறை வியாபாரி ஆகிய தரப்பினர் இணக்கப்பாட்டுடன் விலை பொறிமுறை அறிமுகம் செய்யப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரியும் அமெரிக்க அதிகாரியின் கைப்பை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குந்துவத்தை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவர் தனது வீட்டிலிருந்து நடந்து சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரால் அவரது கைப்பை திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பையில் இருந்த விலை மதிப்பற்ற பொருட்கள், கையடக்க தொலைபேசி, கடன் அட்டை என்பன அதில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரக அதிகாரியின் கைப்பையை பறித்துக் கொண்டு தப்பியோடிய இருவர் மோட்டார் சைக்கிளை தற்போது அடையாளம் கண்டுள்ளதாகவும், இருவரையும் கைது செய்ததற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குக்குலை கங்கை நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புலத்சிங்கள, அயகம மற்றும் பாலிந்தருவர பிரதேச மக்களுக்கு அடுத்து 6 மடத்தையாளர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த பகுதிகளில் வாழும் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பால்மாவை சந்தைக்கு வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. அமைச்சர் நலின் பெர்னாண்டோ, முன்னணி இறக்குமதியாளர்கள் மற்றும் பால்மா விநியோகஸ்தர்களுக்கு இடையில் நேற்று வர்த்தக அமைச்சில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் பால்மா பொருட்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்துள்ளார். டாலர் தட்டுப்பாடு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக விநியோகஸ்தர் தெரிவித்துள்ளனர். இதன்படி சந்தையில் பால்மா விநியோகத்தை அதிகரிக்க அல்லது திறந்த கணக்கு முறையின் கீழ் பால்மாவை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு இலங்கை மத்திய வங்கியினூடாக டாலருக்குரிய சலுகைகளை வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெண்ணெய், ஜாக்கெட் மற்றும் திரவ பால் இறக்குமதி தொடர்பான தற்போதைய நிலைமை குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. திரவ பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு வர்த்தக அமைச்சின் கீழ் உள்ள அரசு அமைச்சுக்கள் ஊடாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கறவை மாடுகளுக்கு கடுமையான ஊட்டச்சத்து உணவை வழங்குவதன் மூலம் பாலின் அளவு மற்றும் தரத்தை அதிகரிக்க முடியும் எனவும் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வடமாகாணத்தில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறியுள்ளனர் என வடமாகாண கல்வி திணைக்களத்தால் நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. 2020 கொரோனா தொற்றின் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் வடக்கு மாகாணத்தில் 485 மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறியுள்ளனர் என வடமாகாண கல்வி பணிப்பாளர் எஸ் உதயகுமார் தெரிவித்துள்ளார்.
வடக்கில் 519 பாடசாலை மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறி சென்றுள்ளதாகவும் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக பெற்றோர்கள் வேலைகளை இழந்துள்ளதால் பாடசாலை மாணவர்கள் மாகாணத்தை விட்டு வெளியேறி கொழும்பு மற்றும் ஏனைய பிரதேசங்களுக்கு வேலை தேடிச் செல்வதாக வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.